ஒரு பொ புகைப்படம் அதிலேருந்து ஒரு புகைப்படம் இருக்குது இதை இதே கணி அதாவது பேபி பிலிப்ஸ் இவருடைய உத இவருடைய உதவியாளர் அதாவது என் பாலகிருஷ்ணனுடைய உதவியாளர் பேபி பிலிப்ஸ் அந்த பேபி பிலிப்ஸ் எம்ஜிஆர் கிட்ட லைட்டிங் மீட்டர் மீட்டர் பார்க்குற மாதிரி எம்ஜிஆர் அப்படியே ஸ்டைலை கை வச்சுக்கிட்டு நிற்பார் அது பொதுவாக என்னென்னா ஹீரோக்கள் வந்து பெரும்பாலும் நிற்க மாட்டாங்க ஒளிப்பதிவாளருடைய உதவியாளர் யாராவது நிற்க வச்சு லைட்டிங் அதாவது ஒளி அளவு இந்த நம்ம படமாக்கிற பார்க்குறோம் இல்லையா அந்த படத்தினுடைய இந்த ஒளி அளவு ஏதாவது சரியா இருக்கா கரெக்டாக இருக்கா அப்படிங்கிற செக் பண்ணுறதுக்காக வந்து மீட்டர் பார்ப்பாங்க இதய நேரில் அனைவருக்கும் இதய விஜயன் வணக்கம் சத்யா சத்யாமூஸ் தயாரிப்பில் ஐந்தாவதாக வெளிவந்த படம் இதயக்கணி இதயக்கணின்னு சொல்லும்போதே என்னுடைய பத்திரிகை இதயக்கணிங்கிற அந்த பேர் வந்த காரணம் அது பல விஷயங்கள் இருக்குது அறிஞர் அண்ணா நான் எனது மடியில் வந்து விழுந்த கணி இதயக்கணி அப்படின்னு சொல்லி சொன்ன அந்த ஒரு விஷயம் ஆரம்பத்துலேருந்தே எம்ஜிஆருக்கு ஒரு பெருமை சேர்க்கின்ற இதாக இருக்குது அந்த இதயக்கணி படத்தினுடைய டைட்டில் அது அண்ணா சொல்கிற மாதிரி அந்த வசனம் வரும் அப்படி ஒரு இந்த தலைப்பே ஒரு பெரிய சிறப்பான ஒரு தலைப்பு ஆரம்பி அவர்கள் கூட என்கிட்ட கேட்டார் என்ன இதே கணினு டைட்டில் வச்சுருக்கீங்களே அப்படின்னு எனக்கு அவர் அவரோட பெருமை சேர்க்கிற ஒரு டைட்டில் இது ஒரு டைட்டிலு அதனால் எனக்கு அந்த அந்த சிந்தனைகள் தான் இதை தேர்வு செய்து வைத்தேன் அப்படின்னு சொன்னோடனே அவர் ரொம்ப மகிழ்ச்சியானார் மகிழ்ச்சியாகி உடனே இதே கணிக்கு ஆயில் சந்தா கட்டினார் சந்தா கட்டி வளத்திரங்கோட்டையில் அவங்களுடைய ஊரில் அங்கே செட்டிநாடு பகுதியில் அதாவது புதுக்கோட்டை பக்கத்தில் அங்கே உள்ள அவருடைய நூலகத்துக்கு பெற்றோருடைய பெயர் உள்ள நூலகத்திற்கு இந்த புத்தகம் அனுப்பணும் சொல்லி அந்த நூலகத்துக்கு பத்திரிகை இந்த தொடர்ந்து போயிட்டுருக்கு அது ஆரம்பி அவர்களுடைய வேண்டுதலால் முயற்சியால் அதுக்கப்புறம் திரும்ப மறுபடியும் அதை சந்தாவை மறுபடியும் புதுப்பித்தாங்க புதுப்பிச்சது போக சத்யாமகேஸ்வனுடைய விளம்பரம் அந்த பேன அந்த விளம்பரம் அந்த கம்பெனியினுடைய பேரில் ஒரு விளம்பரம் வரணும்னு விரும்பினேன் அது ஒரு ஆரம்பி அவர்கள் அதை செய்தார்கள் ஸோ இப்படி இப்படி போகுது இதயக்கணிங்கிற அந்த டைட்டில் விஷயம் இப்படி இப்படி போகுது இதயக்கணியை பொறுத்தவரையில் இந்த படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சு ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டு வெளிவந்தது அதாவது ரிஷாகரன் படத்துக்கு அப்புறம் ரிஷாகரன் படத்துக்கு அப்புறம் எம்ஜிஆர் திமுகலேருந்து நீக்கப்பட்டு அனைத்து இந்த அண்ணாதிரையோட முன்னேற்ற கழகம் அதாவது அதிமுக தொடங்கப்பட்டு எம்ஜிஆர் தொடங்கப்பட்டு அதுக்கப்புறம் அனைத்து இந்த அண்ணாதிரையோட முன்னேற்ற கழகமாக அதாவது மெருகேறி வளர்ந்து அது ஒரு ஒரு கட்டத்துக்கு வரும்போது விதை படம் வந்து சேர்ந்தது இதயக்கணி படத்தில் ரொம்ப என்னன்னா ரொம்ப எம்ஜிஆர் ரொம்ப இளமையாக இருப்பார் அந்த படம் பார்க்கும்போது மு நடுவில் சில சில படங்களை கொஞ்சம் லேசாக ஒரு ஒரு இது தெரியும் அந்த சோர்வு தெரியும் அதாவது சோர்வுனால் அசதி தெரியும் அது எனக்கு அவருக்கான நேர சோர்வனைகள் அரசியல் கட்சி தொடங்கினாலும் அவருக்கு நேரம் இல்லாமல் கொஞ்சம் அந்த டைமில் நடித்தார் நடித்தது நடுவில் சில ம நடுவில் வந்த படங்களில் நாளை நம்மதே படத்துலேயும் ரொம்ப இளமையாக இருப்பார் அது கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டார் அந்த டைமில் என்னென்னா அவசரநிலை காலம் தேம் காட்சி நீக்கப்பட்டது அப்படிங்கிறப்ப இவருடைய கொஞ்சம் வேலைகள் கொஞ்சம் இப்படி எதிர்த்து போடுகின்ற வேலைகள் கொஞ்சம் கம்மி கம்மியானது அதனால் கொஞ்சம் அவருக்கு ஒரு ரிலாக்ஸாக ஒரு டென்ஷன் இல்லாமல் வேலை செய்கிற ஒரு வாய்ப்பு அமைஞ்சது இந்த படங்களில் நடிக்கும்போது கனி படமாகட்டும் அது பார்த்தா எங்கள் வீட்டு எம்ஜிஆரை பார்க்குற மாதிரியே இருக்கும் என்ன எப்படி ஒரு இதாக இருக்கார் அதாவது அவருக்கு சரியான ஓய்வும் சரியான ஒரு ஒரு இது இல்லாமல் பிரச்சனை இல்லாமல் இருந்தாலே அவர் தோற்றம் வந்து ரொம்ப ஒரு ஒரு பார்க்குறதுக்கு ப்ளீஸிங்காக கண்ணுக்கு பார்க்குறதுக்கு குழுமையாக இருப்பார் அப்படிங்கிறதுக்கு இதே ஒரு உதாரணம் ஆரம்பம் முதல் கடைசி வரைக்கும் இந்த படத்தில் அப்படி தான் ஆரம்பிட்டு கேட்டேன் அவரும் சிரித்தார் அதான் இந்த சூழ்நிலைகளால் தான் அவருக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ரிலாக்ஸாக பண்ணார் எங்களுக்கு எங்களுக்கும் கொஞ்சம் அவரோட ஒரு எப்பவுமே என்ஜாய் படங்களோட டென்ஷனோட நாங்கள் வேலை பார்ப்போம் அந்த டென்ஷனில் அந்த படத்தில் எங்களுக்கு இல்லை நாங்களும் அவருக்கு தரல அவரும் எங்களுக்கு தரல அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஒரு இதாக சொன்னார் இந்த படத்தில் பல சிறப்புகள் அதாவது இதயக்கணிங்கிற ட படத்தை பொறுத்தவரை பல சிறப்புகள் ஆரம்பி அவர்கள் பாலச்சந்திர அருமை செய்தது போக போல இவர் ஏ ஜெகநாதன் மணிப்பயில் படத்தின் மூலமாக ஏ ஜெகநாதன் அறிமுகப்படுத்தினார் அதுக்கு அந்த படத்துக்கு அப்புறம் ஒரு ஒரு பிரம்மாண்டமான ஒரு பெரிய படத்துக்கு ஒரு வாய்ப்பை தந்தார் இதயக்கணி மூலமாக அந்த எம்ஜிஆரும் ஏற்றுக்கிட்டார் ஏன்னா அவர் தொடர்ந்து பா நீலகண்ட உதவியாளரை வேலை அவருடைய பணிகளை எம்ஜிஆர் பார்த்துருக்காரு அதனால் அவர் சரியான நம்ம விரும்புகிற மாதிரி படம் பண்ணி கொடுப்பாருங்கிற ஏன்னா தொழில்நுட்ப ரீதியாக ஒரு நல்ல தேர்ந்த கலைஞர் தொழில்நுட்ப கலைஞர் ஏ ஜெகநாதன் அவர்கள் அதனால தான் சிவாஜி படத்தில் வெளியிரோஜா படம்லாம் இயக்கி அந்த படம் வெறும் வெற்றி பெற்றது ஸோ அப்படி அவர் பின்னாடி சத்யமீஸ் படம் ரஜினிகாந்த் படத்துலேயும் அவர் டைரக்ட் பண்ணியிருக்கார் ஒரு ஒரு அதாவது தயாரிப்பாளர் விரும்புகின்றவைகள் வீண் செலவு செய்யாமல் சிறப்பாக படமாக்கி தருகின்ற ஒரு சிறந்த தொழில்நுட்ப கலைஞர் ஏ ஜெகநாதன் அந்த பெருமையை இதைக்கணி அவருக்கு ஏற்படுத்தி கொடுத்தது இவரும் அதற்கான பாடுபட்டார் இதைக்கணி அது அதனால் கூட அவர் ஒரு ஒரு இளைஞர் இளைஞர் வந்து ஒரு வேலை செய்யும்போது எம்ஜிஆர் வேலைகள் எம்ஜிஆர் இளைஞராக மாறிட்டாருங்கிறது ஒரு உதாரணமாக சொல்லலாம் ஸோ அப்படி ஒரு இது என் பாலகிருஷ்ணன் என் பாலகிருஷ்ணன் ஏற்கனவே உரிமைக்குரல் படத்தில் வேலை செஞ்சுருக்கார் அந்த அந்த படத்தில் அது அவருடைய பணி பணி சிறப்பு அவருடைய பணி அவருடைய அதாவது எதுவும் அதிகம் பேச மாட்டார் என் என் பாலகிருஷ்ணன் அதிகமாக மாட்டார் வேலையில் மட்டும் கவனமாக இருப்பார் இதெல்லாம் எம்ஜிஆருக்கு ரொம்ப பிடிச்சது தனக்கு ஏற்ற மாதிரி காட்சி அமைப்பை உருவாக்குகின்ற காட்சி கோணங்களை உருவாக்குகின்ற கேமரா கோணங்களை உருவாக்குகின்ற ஒரு தன்மை அவர்கிட்ட இருந்ததுனால எம்ஜிஆர் எம்ஜிஆர் விரும்பினார் என் பாலகிருஷ்ணன் இந்த படத்துக்கு ஒளிப்பதிவாளராக வந்தார் ஒரு பாலகிருஷ்ணன் ஒளிப்பதிவுங்கிறப்ப ஒரு விஷயம் சொல்லணும் என்னென்னா பெங்களூரில் உள்ள அரண்மனையில் ஷூட்டிங் நடக்குது மேலே மேல் தளத்தில் ஒரு சண்டைக்காட்சி சண்டைக்காட்சி நடக்கும்போது எம்ஜிஆர் வந்து ஒரு குறிப்பிட்ட ஷார்ட்டில் வந்து அவர் ரிஸ்க் எடுத்து பண்ணார் அந்த அந்த ஷார்ட்டில் வந்து அவர் அது அந்த பா அந்த காட்சியை பார்த்தீங்கன்னா ஜஸ்டினோட மோதிர அந்த காட்சியை பார்த்திங்கன்னா அதில் டூப்பே கிடையாது அவருக்கு டூப் இல்லாமல் அவரே நடிச்சிருக்காரு ரிஸ்க் எடுத்து பண்ணியிருக்காரு இத்தனைக்கு அவர் அரசியல் கட்சி தலைவர் ஒரு பரபரப்பாக தமிழகத்தின் மிகப்பெரிய தலைவராக உருவெடுத்த நேரம் இருந்தாலும் அந்த காட்சியின் சிறப்புக்காக வந்து டூப் வேண்டாம் நானே நடிக்கிறேன்னு சொல்லி பண்ணார் ஆனால் என்னென்னா போது அது என்ன ஆச்சுன்னா அந்த கேம் கேமராவில் உள்ள சட்ட சவுண்டு கேட்கும் அந்த ப வந்து அது ஃபிலிமில் வந்து போது சட்டை சவுண்டு கேட்க அந்த சவுண்டு இல்லைங்கிறத எம்ஜிஆர் கண்டுபிடிச்சிட்டார் இவங்க எல்லாருமே எம்ஜிஆரை கவனிச்சிடுறாங்களே இதை கவனிக்கிறத கோட்டை விட்டாங்க எம்ஜிஆர் எதிர்புறம் இருந்து நடிச்சுக்கிட்டு இருந்தவர் கவனிச்சிட்டு ஏதோ பிரச்சனை மறுபடியும் ரீடேக் போங்க அப்படின்னு சொல்லி திரும்ப மறுபடியும் அதே மாதிரி ரிஸ்க் எடுத்து எம்ஜிஆர் பண்ணார் அது பாலகிருஷ்ணன் சொல்லி ரொம்ப ஆச்சரியப்பட்டார் தான் நடிக்கிறது அல்லாமல் தன்னை சுற்றி என்ன நடக்குதுங்கிறதையும் கவனிக்கிறது இல்லைன்னா அது எம்ஜிஆர் மாதிரி ஒரு தொழில்நுட்ப அவர் மிகச்சிறந்த தொழில்நுட்ப கலைஞருங்கிறது எங்களுக்கெல்லாம் வந்து ரொம்ப பெருமை அதை சொல்லி வந்து திருப்பி மறுபடியும் ஷூட் பண்ண வச்சார் அது இன்னொன்று ஒரு புகைப்படம் வந்து ஒரு புகைப்படம் இருக்குது இது இதை கணி அதாவது பேபி பிலிப்ஸ் இவருடைய உது அவருடைய உதவியாளர் அதாவது என் பாலகிருஷ்ணனுடைய உதவியாளர் பேபி பிலிப்ஸ் அந்த பேபி பிலிப்ஸு எம்ஜிஆர் கிட்ட லைட்டிங் மீட்டர் மீட்டர் பார்க்குற மாதிரி எம்ஜிஆர் அப்படியே ஸ்டைலில் கை வச்சுக்கிட்டு நிற்பார் அது பொதுவாக என்னென்னா ஹீரோக்கள் வந்து பெரும்பாலாக நிற்க மாட்டாங்க ஒளிப்பதிவாளர்களுடைய உதவியாளர் யாராவது உதவி நிற்க வச்சு லைட்டிங் அதாவது ஒளி அளவு இந்த நம்ம படமாக பார்க்குறோம் இல்லையா அந்த படத்தினுடைய இந்த ஒளி அளவு ஏதாவது சரியாக இருக்கா கரெக்டாக இருக்கா அப்படிங்கிற செக் பண்ணுறதுக்காக வந்து மீட்டர் பார்ப்பாங்க இன்றைக்கி நேலமெல்லாம் மாறிப்போச்சு அன்றைக்கி அப்படி இருந்தது அது அது பேபி பிலிப்ஸ் அப்படி சொல்லும்போது விசு படங்களை தொடர்ந்து என் பாலகிருஷ்ணனுக்கு அப்புறம் பேபி பிலிப்ஸ் தொடர்ந்து விசு படங்களை ஒளிப்பதிவாளர் வேலை செஞ்சுருக்கார் ஸோ அப்படியே அவர் அவரும் ஒரு சிறந்த ஒளிப்பதிவாளர் அவர் வந்து பேபி பிலிப்ஸை இப்படி மீட்டர் பார்க்குற மாதிரி எம்ஜிஆர் அதெல்லாம் ஈகோலாம் பார்க்க மாட்டார் தயங்க தயங்க மாட்டார் என்ன ஒரு ஹீரோ வந்து நிற்க வைக்கிறாங்களே அப்படின்னு யோசிக்கவே மாட்டார் ஏன்னா அவர் தான் நடிக்கிறாரு அதனால் நம்ம நடிக்கும்போது நமக்கு அந்த ஒலி அளவு அவங்களுக்கு கரெக்டாக தெரியணும் யாரோ ஒருத்தர் உயரம் முன்ன பின்ன இருந்தால் கூட அவங்க வச்சு பார்க்க அது ஏன் அவங்களை சிரமம் கேமராமேன் சிரமம் கொடுக்கொண்டு அவரே வந்து நின்று அந்த பணியை செய்வார் எம்ஜிஆர் அதுதான் பின்னாடி மற்ற 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 கலைஞர்கள் மற்ற நடிகர்கள் அந்த மாதிரி அப்படி இருக்க மாட்டாங்க சில பேர் வந்து டை இதை பே இதை பொறுத்து அவங்க நிற்பாங்க சில பேர் நிற்க மாட்டாங்க யாராவது வச்சு இது பண்ணி ஒளி ஒளியோட பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க லைட்டிங் மீட்டர் ஸோ எம்ஜிஆர் அப்படி இருந்திருக்காரு அதாவது அந்த தன்னடக்கம் தான் அந்த தன்னடக்கம் அந்த தன்னை வந்து காட்சியின் சிறப்புக்காக தாழ்த்திக்கொள்கின்ற அந்த ப அந்த பண்பும் அந்த தன்மை எம்ஜிஆர் ரொம்ப அதிகமாக இருந்ததுக்கு நான் சொல்கிறேன் இந்த ஒரு விஷயம் ஒரு உதாரணம் இதாக இல்லாமல் படத்தில் ராதா சொல்லுஜா ராதா சொலுஜா மும்பையிலேருந்து கொண்டு வந்தாங்க மும்பையிலேருந்து என்னென்ன என்னென்னா அது ஒரு ரிஸ்க்கான மெட்டீரியல் ரொம்ப ரிஸ்க் எடுத்திருக்காங்கிறதுக்கு ஒரு உதாரணம் தோராக்கான்னு ஒரு படம் தோராக்காங்கிற படத்தில் அந்த படத்தில் தான் அவங்க ஃபேமஸ் ஆனாங்க ராதா சொலுஜா அந்த படத்தில் ஒரு ஒரு அதாவது பாலியல் வன்முறை காட்சி ஒன்று இருக்குது அந்த காட்சி வந்து கவர்ச்சியாக நடித்தாங்க அந்த காட்சிக்காக அந்த படம் பெரிய அளவில் பேர் எடுத்துருச்சு தோராக்கா அப்படி அப்படி வந்த அந்த அந்த நடிகையை வந்து வைக்க நடிக்க வைக்கலாமாங்கிற ஒரு கேள்வி அது வரும்போது அவங்க படத்துக்கு தான் நம்ம நடிக்க வராங்க நம்ம சினிமாவில் நடிக்க அந்த படத்தில் நடித்தாங்கிறதுக்க இந்த படத்தில் நடிக்கிறதுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது இந்த இந்த கதைக்கு அவங்க சரியாக இருப்பாங்க இந்த படத்துக்கு அவங்க பொருத்தமாக இருக்காங்க எம்ஜிஆருக்கு சரியான ஒரு ஜோடியாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி ஒரு புது கதாநாயகியை கொண்டு வந்தாங்க அது ஆரம்பி முயற்சி எடுத்துக்கிட்டாரு அது அவர் எப்போவுமே முயற்சி திரைக்கதையை எப்போவுமே அந்த படங்களை வந்து அவர் தானே பண்ணுறது அதனால் திரைக்கதையை அவர் பண்ணார் ஜெகதீசன் இதனுடைய கதாசிரியர் ரசனெலாம் எழுதினது அவர் தான் இப்படி இப்படி பல்வேறு விஷயங்களில் வரும்போது ராதா சலிஜா ஒன்று இன்னொன்று ராஜ சுலோசனா ராஜ சுலோசனா வில்லத்தனமான ஒரு கதாபாத்திரம் பண்ணால் அப்போ அவங்க இப்போ சில படங்களை வந்து வில்லத்தனமான கதாபாத்திரம் நடிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க எம்ஜிஆர் படத்துலேயும் அவங்களுக்கு ஒரு வேஷம் அந்த வந்தது அதில் நடிக்க வச்சாங்க அதாவது இதில் மனோகர் வில்லன் பிஎஸ் வீரப்பா பாசிட்டிவ் ரோல் அதாவது துப்பறிங்கிற இருந்த மாதிரி அவருக்கு ஒரு ரோல் வந்தது பிஎஸ் வீரப்பாக்கோ இப்படி மாறுபட்ட வேடம் மனோகர் பின்னாடி ஒரு வில்லனா படத்தில் வந்து தொடர்ந்து வரும்போது வில்லனாக வருவார் இப்படி பல விஷயங்கள் இந்த படத்தில் உண்டு இதில் என்னென்னா இது ஒரு ஒரே விஷயத்தை சுட்டிக்கிறேன் நான் அந்த டைமில் சென்னை வந்துக்கிட்டு இருக்கேன் இந்த படம் ஷூட்டிங் நடந்துக்கிட்டு இருக்கிற நேரத்தில் நீங்கள் நல்லா இருக்கணும் நாடு முன்னேற அந்த பாட்டு பாடலுடைய ஒத்திகை சென்னையில் இப்போ எடுத்துக்கிட்டு இருந்தாங்க வெங்கடேஸ்வரா மண்டபம் செய்யினரில் படங்கள் பாரு பக்கத்தில் இருக்கிற வெங்கடேஸ்வரா திருமண மண்டபம் அங்கே சத்தம் கேட்குதே பாட்டு சத்தம் கேட்குதேன்னு சொல்லிட்டு நண்பரோட போன இந்த இந்த பாட்டுக்கு வந்து ரிஹர்ஸ் அலங்கே பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்போ எனக்கு இது இதே கிடைங்கிற படம்னு தெரியாது எனக்கு நீங்கள் நல்லா இருக்கணும் நாடு அந்த பாட்டு திருப்பி திருப்ப கேட்டு கேட்டு எனக்கு அது அந்த வரிகள் பாடமாயிடுச்சு அது அதாவது இது படமாகி திரையில் போய் பார்த்ததுக்கப்புறம் தான் அட இந்த ரிகர்சல் தான் நம்ம வந்து கவனித்தோமா அந்த மண்டபத்தில் அதாவது நடன இயக்குனர் வந்து அதை எப்போவுமே வந்து பா பாடல் படமாக்கிற முன்னாடி ரிகர்சல் பார்த்துட்டு தான் எல்லோரையும் எம்ஜிஆர் அல்லாமல் எம்ஜிஆர் அல்லாமல் மற்ற நடன கலைஞர்களை வச்சு ரிஹர்சல் பார்ப்பாங்க அப்படி எடுக்கப்பட்டு அப்படி ரிகர்சல் நடத்தப்பட்டு அதுக்கப்புறந்தான் வந்து இங்கே கர்நாடகாவில் குடகு மாவட்டத்தில் போய் அந்த மெர்காராவில் போய் அந்த ஷூட்டிங் நடத்தினாங்க தேயிலை தோட்டத்தில் ஷூட்டிங் நடத்தினாங்க அது பார்த்ததுக்கப்புறம் பிரமிப்பாக இருந்தது ஓ இப்போ நம்ம முன்னாடி பார்த்துருக்கோம் அப்படி சொல்லிவிட்டு நம்ம அந்த ஒத்திகை பார்த்துருக்கோன்னு சொல்லி எனக்கு ஒரு ஒரு மகிழ்ச்சியாக இருந்தது இந்த பாடலில் மிகப்பெரிய ஒரு சிறப்பு அது ஆரம்பிக்கு அந்த சிறப்புக்கு காரணமில்லாமல் ஆரம்பி அவர்களை சாரும் அது என்ன சிறப்பு அப்படிங்கிறத சொல்லணும் நன்றி வணக்கம்